ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 டிவி யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதிகமாக சுயன்பம் பண்ணால் தசைகள் வீக் ஆகுமா, அதாவது மசில்ஸ் வீக் ஆகுமா? ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி என்ன கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சார் நான் ரொம்ப மாஸ்டிபேட் பண்ணுறேன், எனக்கு மசில்ஸ் கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி இருக்குது, ஸோ இப்படி சுயன்பம் அதிகமாக பண்ணால் மசில்ஸ் வீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா சொல்லுங்கள். ஸோ சில நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நிஜமாக மாஸ்டிபேட் பண்ணால் மசில்ஸ் வீக் ஆகுமா? ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீ இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கோ, ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் டாப்பிக்குள்ளே போனால், மாஸ்டிபேட் சுயன்பம் அதிகமாக பண்ணால் மசில்ஸ் வீக் ஆகுமா? சில நண்பர் கேட்டாங்க, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்டிபேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மாஸ்டிபேஷன் வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ஸே. ஸோ வீக்லி நிறைய பேர் வந்து டெய்லி ஒரு 2 or 3 times அதிகமாக சுயன்பம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயவு செஞ்சு டெய்லி 2 or 3 times சுயன்பம் பண்ணாதீங்க. ஸோ டெய்லி 2 or 3 times சுயன்பம் பண்ணும்போது அந்த எரெக்டைல் டிஷ்யூஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதர் தென் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்டர் கோர்ஸ் வச்சிங்க போது வெசைனா வந்து ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பட் ஹேண்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குல்ல. சில பேர் ஆஃப்டர் மேரேஜ் ஐ மாஸ்டிபேட் பண்ணுவாங்க, எதனாலனா செக்ஸில் இன்டர் கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணப்போ செக்ஸ் வச்சுக்கும் போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. எதனாலனா ஸோ ஹேண்ட் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ எப்படி வேணாலும் ஆணூர் பிடிச்சி மாஸ்டிபேட் பண்ணலாம், பட் வெசைனா வந்து அப்படி இருக்காது, இல்லை ஸ்மூத்தாக இருக்கலாம். ஒரு 2 or 3 times இன்டர் கோர்ஸ் ஆஃப்டர் இந்த வெசைனா லூஸ் ஆகலாம். ஸோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதுல்ல. ஸோ மோஸ்ட்லி மாஸ்டிபேட் பண்ணுவாங்க, பண்ணிக்கலாம், 2 days once பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பட் டெய்லி ஒரு 2 or 3 times தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எதனாலனா மோஸ்ட்லி அந்த ஃபோக்கஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாஸ்டிபேட் மேலே இருக்கும். ஸோ உங்களோட ஒர்க்கு, ஸோ ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருந்தால் ஸோ மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், நாட் ஓன்லி தட், உங்களுக்கு எரெக்டைல் டிஷ்யூஸ் கூட கொஞ்சம் பேருக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இம்மிடியேட்டாக ஃபீலிங் வரும்போது இம்மிடியேட்டாக எரெக்ஷன் வராது ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக மாஸ்டிபேட் பண்ணால். ஸோ அதனால் சொல்கிறேன், 2 days once பண்ணிக்கலாம், அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ஸே, நல்லதே. ஸோ 2 days once பண்ணிக்கும்போது உங்களுக்கு ஒரு வாட்டி நைட்டில், அதாவது நைட்டில் தூங்கும்போது ஒரு வாட்டி விந்து வெளியே வந்துடும், தெரியாமல் உங்களுக்கு தெரியாமல் எரெக்ஷன் வந்து விந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காது. எதனாலனா சில பேர் என்னை கால் பண்ணி கேட்டாங்க, சார் இது எனக்கு தூக்கத்தில் விந்து போதுன்னு. ஸோ அதனால் ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது 2 days once மாஸ்டிபேட் பண்ணிக்கலாம், நல்லதே. வீக்லி 1-3 times பண்ணிக்கலாம், இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? பட் கண்டினியூவாக பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் மசில்ஸ் வீக் ஆன மாதிரி, கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும், பட் லாஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ இது எதனாலனா, ஸோ ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரன்னிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ரன்னிங் பண்ணும்போது பாடி கொஞ்சம் டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ மாஸ்டிபேஷன் கூட அந்த மாதிரி, செக்ஸ்ன்றது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, மாஸ்டிபேஷன்றது ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி, பாடியில் கேலரிஸ் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மாஸ்டிபேட் பண்ணும்போதாட்டும் செக்ஸ் பண்ணும்போதாட்டும் ஒரு எக்ஸசைஸ்னு சொல்லிடலாம், பட் செக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேலரிஸ் அதிகமாக பர்ன் ஆகலாம், பட் மாஸ்டிபேட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு பர்ன் ஆகாது. மாஸ்டிபேஷன் ஆஃப்டர் கொஞ்சம் பாடி வீக்கான மாதிரி, கொஞ்சம் மசில் வீக்கான மாதிரி இருக்கும், பட் வீக் ஆகாது. நீங்கள் எதுவும் டென்ஷன் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஓகேவா? பட் கண்டினியூவாக மாஸ்டிபேட் பண்ணாதீங்க, அப்படி பண்ணால் உங்களுக்கு அந்த மசில் லாஸு ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஃப்ரெண்ட்ஸ், பட் லாஸ் ஆகாது, பட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகேவா? ஸோ சில பேர் இந்த கேள்வி கேட்டாங்க, வீடியோவில் சொல்லுவது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் கூட முன்னாடி வந்துடும். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.